பசலை கீரை வச்சு சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு எடுத்துக்கோங்க. கூடவே நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க பசலை கீரை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பசலை கீரை கொடி நம்ம வீட்லேயே இருக்குது. இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி கலர் மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு அதில் உள்ள பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் போய் எண்ணெயிலே வதங்கிறதுனால இந்த கலருக்கு மாறி வரதா இதான கரெக்டான ஸ்டேஜ். அதை ஆற விட்டுக்கோங்க. எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம சப்பாத்திக்கு ரெடி பண்ணிக்கலாம். மாவு எடுத்துக்கோங்க. இப்போ ஆற விட்டதுக்கப்புறம் பசலை கீரையை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. நான் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன். சப்பாத்தி மாவு கூட ஏற்கனவே உப்பு போட்டு நல்லா கிளறி வச்சுருக்கேன், மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது கூடவே இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் விட்டு வேணும்னா தண்ணி கூடவே கொஞ்சமாக விட்டு தேவையான அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சாஃப்டாக வர வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா சப்பாத்தி மாவை எண்ணெய் ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். அடுத்து சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க. சப்பாத்தி கட்டை எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு அதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்க சப்பாத்தி மாவை உருண்டைகளாக பிடிச்சி இந்த மாதிரி தேய்ச்சி ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள் தேய்ச்சி எடுக்கும்போதே. இந்த பசலை கீரை சப்பாத்திக்கு நான் இப்போ தோசைக்கல் தான் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ தோசை கடாயி வச்சுக்கோங்க. அடியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இந்த சப்பாத்தியை ரெண்டு பக்கமுமே திருப்பி போட்டு எடுத்தால் ஒரு சூப்பரான பசலை கீரை சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈக்குவலாக தடவிக்கோங்க. அப்போ தான் சப்பாத்தி நல்லா புஸ்ஸுன்னு பூரி மாதிரி உப்பி வரும். அவ்வளோதான். ரெண்டு பக்கமும் போட்டு திருப்பி எடுத்தால் பசலை கீரை சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக இந்த மாதிரி சப்பாத்தியை சாப்பிடுவாங்க. இதுதான் இன்றைக்கான என்னோடய லன்ச் பாக்ஸ் ரெசிபி. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.